Hi guys, welcome to Sano's Kitchen and Lifestyle. Today special, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கோம், ப்ளஸ் அது இல்லாமல் ஆயுத பூஜை ஸ்பெஷல், அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து கொலு வந்து ஒரு வைக்காமல் விடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன் காண்டியும் தான் நாங்கள் ஒரு 3 days வச்சோம், வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சமாக இந்த வாட்டி வந்து கொலு வச்சுருக்கோம், கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே வந்து காவியாவும் அவங்க தாத்தாவுமே ரெடி பண்ணாங்க, நானுமே கொஞ்சம் வீட்டில் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அன்றைக்கி உடம்புமே கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் அவங்க தாத்தா அவங்க காவியா ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா களைச்சு நிறுத்துறதுக்கு ஸோ களைச்ச தேங்காய் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மாமா வந்து. காவியா தான் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கா. பார்த்தீங்கன்னா கலசம் வந்து வருஷம் வருஷமே நாங்கள் நிறுத்துவோம், பட் லாஸ்ட் இயர் வந்து ரொம்பவே கிராண்டாக ரொம்ப நல்லா சூப்பராக சாமி அம்மன்லாம் வந்து அழகாக நிறுத்தியிருந்தோம். நான் அது அந்த வீடியோவோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கலச்சம் எப்படி ப்ராப்பராக நிறுத்துறது, கலச்சம் எப்படி நிறுத்தணும், ஏன் நிறுத்துகிறாங்க அப்படின்ற ரீசன் எல்லாம் நான் அதில் தெள்ளந்தெளிவாக அழகாக கிளியராக சொல்லியிருப்பேன். வேணால் அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க, நான் அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து காவியா வந்து இப்போ வந்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கா. ஸோ பன்னீரெல்லாம் விட்டு ஸோ ப்ராப்பராக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கான். நமக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான் எல்லா விஷயத்தையுமே செய்யணும். ஸோ ஒவ்வொரு விஷயமுமே அவங்க தாத்தா வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிவன்யா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ காவியா வந்து எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு பண்ணிகிட்டு இருந்தா. நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம அவங்களுக்காண்டியும் ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் செய்யுங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பசங்களுமே நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அன்னைக்கு நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா காவியாவுமே வந்து அழகாக ரொம்ப சூப்பராக கலச்சம் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அழகாக நிறுத்தினாங்க. ஸோ பார்க்கறதுக்குமே நான் வீடியோவில் தான் பார்த்தேன், பார்க்கறதுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பெரியவங்க செய்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி குழந்தைங்க செய்கிறப்ப அது இன்னும் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் கலச்சம் வந்து நிறுத்தியாச்சு. இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சு நம்ம கொலு கிட்ட வச்சு நிறுத்த வேண்டியது தான். மாமா வந்து கொலு வைக்கிறதுக்கு வந்து ஒரு 3 days பிஃபோரே வந்து படியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே அழகாக ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மார்னிங் வந்து கொலு வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் அந்த தோரணெல்லாம் கட்டி எல்லாமே அழகாக கிளியராக பண்ணி வச்சுட்டு கலச்சம் மட்டும்தான் நாங்கள் கடைசியாக நிறுத்தணும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளோட பெரிய கிருஷ்ணர் வந்து மேலே கொண்டு லேப்டில் வச்சுட்டோம். ஸோ நிறைய பொம்மையெல்லாம் எடுத்து வைக்கலை இந்த இயர், ஏன்னா 3 days தான் வச்சோம். ஸோ அந்த 3 days வந்து எல்லாத்தையும் எடுத்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சமாக கீழே இருக்கிறது வரைக்கும் வச்சோம். பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து கிருஷ்ணர் ராதா வந்து நான் ஆல்ரெடி வச்சுருப்பேன். ஸோ அதை எடுத்து வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளோட கலச்சம் அம்மன் வந்து அழகாக நிறுத்திச்சு. மொத்தமே காவியா அவங்க தாத்தா ரெண்டு பேருமே ரெடி பண்ணது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அம்பா சாம்பவி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி தாழ் சரணம். அம்பா சாம்பவி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி தாழ் சரணம். ஸ்ரீ சக்கரவாகினி சின்மய ஹாசினி சிம்ம முகத்தினி தாழ் சரணம். ஸ்ரீ சக்கரவாகி भगवती हे शितिकंठ कुटुंबिनी भूरी कुटुंबिनी
ஸோ அன்னைக்கு இந்த மாதிரி கோலு வந்து வச்சு முடிச்சாச்சு. இதே அடுத்த இது வந்து நான் ஆயுத பூஜை வந்து எப்படியெல்லாம் நாங்கள் சாமி கும்பிட்டோம் அப்படின்றதுமே இந்த வீடியோவிடவே நான் கனெக்டட் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ காவியா வந்து சூப்பராக பண்ணா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மனுமே, அவளே ரெடி பண்ணது. நான் வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து தயிர் குழம்பு வச்சுருந்தேன். மார்னிங்கே வந்து தயிர் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ தயிர் குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணுறப்ப இந்த அளவுக்கு திக்னஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வடை போடுறப்ப அது கரெக்டாக ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ தயிர் வடை குழம்பு தான் நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து தயிருமே ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா வீட்டில் நிறைய இருந்தது. வீட்டில் வந்து காவியா அவங்க டேடிக்கு வந்து ஆஃபீஸ் லீவு. ஸோ அந்த பட்சத்தில் வந்து செய்கிறப்ப சாப்பிட்றதுக்குமே ஆள் இருக்க மாட்டாங்க இல்லையா, வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நம்ம செய்கிறப்ப அது வந்து காலியாயிடும். ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி அன்றைக்கி தயிர் குழம்பு வச்சோம். நாங்கள் ஆயுத பூஜைக்கு வந்து ஸ்வீட்டு பொரி அதெல்லாம் வந்து கடையில் வாங்கிட்டோம். எல்லாருமே வந்து பொரி பூ கடலை இதெல்லாம் ஸ்வீட் இதெல்லாம் தானே வச்சு படைப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு டிஷ்ஷு நம்ம வீட்டில் செஞ்சது இருக்கணும்ன்ட்டு தயிர் குழம்பு மட்டும் நான் செஞ்சுட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் சுண்டல் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி முந்தின நாள் தான் வந்து சுண்டல் பண்ணி கொலு வச்சுருக்கோம் இல்லையா, சுண்டல் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம். ஸோ அதனால் நாங்கள் சுண்டல் பண்ணலை. சுண்டல் வேண்டான்னிட்டாங்க வீட்டில், அதனால் விட்டாச்சு. அன்னைக்கு மார்னிங் வந்து புட்டு செஞ்சுருந்தாங்க. ஸோ புட்டு வந்து சாப்பிட்டோம். மார்னிங் வந்து டிஃபன் வந்து ராகி புட்டு, அவங்க தாத்தாவே ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ ராகி புட்டு வந்து காவியா சிவன்யாக்கெலாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுதான் மார்னிங் சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் தோசையும் பூண்டு சட்னியும் பண்ணோம். பூண்டு சட்னி வந்து நான் வீட்டில் பண்ணல, இன்ஸ்டண்ட்டாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது இல்லையா, அந்த பூண்டு சட்னி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி சாமி கும்பிட்ற நாளில் வந்து நமக்கு டிஃபன்லாம் செய்யணுன்னா டைம் இருக்காது, சட்டுன்னு செய்யணுமே அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் அதோடய ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எதனா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அது ராஜஸ்தானி டைப்பில் செஞ்சுருந்தாங்க. ராஜஸ்தானில் இருந்து வந்த பூண்டு சட்னி அது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தது அவ்வளோதான். அன்னைக்கு வந்து எல்லா வேலையும் காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி ஆயுத பூஜை, நல்வாழ்த்துக்கு. நீ சொல்லு சிவன்யா, ஹாப்பி ஆயுத பூஜை. ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பண்ணுவனோ, புக்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். புக்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். நாங்க இன்னைக்கு ஆயுத பூஜை எப்படி எல்லாம் செலிப்ரேஷன் பண்றோமோ ஒரு வீடியோ எடுத்து பிளாக் போட போறேன். கீழே கொலு வச்சிருக்காங்க, வாங்க போய் பாக்கலாம். சவுண்டா சொல்ல இந்த இயர் வந்து நாங்க கொலு ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். இதுதான் இந்த கொலு.
என்னமா பண்ணுற மம்மி கிட்ட மாட்ட போற மாட்டி நீ மம்மி கிட்ட மாட்டின दंड विराजिता तारा कांति तिरस्कारिना सा भरण भासुरा कदंब मंजरी क्लुप्त कर्ण पूर मनोहरा ताटंक युगली भूत तपनोडुप मंडला पद्मराग सिरादर्श परिभाविक पोल भू नव विद्रुम बिंब श्री न्यक्कारि रदनच्छदा शुद्ध विद्यांकुराकार द्विज पंक्ति द्वयोज्वला कर्पूर वीटिका मोद समाकर्षि दिगंतरा निज सल्लाप माधुर्य विनिर्भर्त्सित कच्छपि मंदस्मित प्रभापूर मज्जत कामेश मानसा अनाकलित सादृश्य चिबुकश्री विराजिता कामेश बद्ध मांगल्य सूत्र शोभित कलत्रकारकस्य अनुग्रहार्थं शुक्रः प्रार्थना शुक्रगायत्री ॐ भार्गव हाय गाइस நாங்க வந்து பூஜை எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ வந்து எங்க வீட்டு சரஸ்வதி எப்படி இருக்காங்க பாருங்க தெரியுதா சோ எல்லாம் முடிஞ்சது எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்போ வந்து சாமி கும்பிட போறோம் என்ன கவியா ஹாய் சொல்லு எங்க ஹாய் சொல்லு புஜம்மா புஜம்மா இங்க பா ஐது ஹாப்பி ஐது பிச்சஸ் எல்லாம் ஐயிரி நந்தினி நந்தித மேதினி விஷ்வ வினோதினி நந்தனு தே கிரி வர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனு தே பகவதி ஹேஷிதி கண்ட शैलसुते
शतखंड विखंडित रुंड वितुंडित शुंड गजाधिपते त्रिभुज जगंड विदारण चंड पराक्रम शुंड मृगाधिपते निज भुज दंड निपातित खंड विपातित मुंड पटाधिपते जय जय हे महिषासुर मर्दिनी रम्य कपर्दिनी शैलसुते ऐरणदुर्मद शत्रुवधोदित दुर्धर निर्जर शक्तिभृते चतुर विचार धुरीण महाशिव दूत कृत प्रमथाधिपते दुराशय दुर्मति दानव दूत कृतान्तमते जय जय हे महिषासुर मर्दिनी रम्य कपर्दिनी शैलसुते la 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 உசுமா சாப்பிடுறியா அங்க சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் லஞ்சே முடிக்கல இன்னும் லஞ்சே சாப்பிடல எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் எங்க வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை சொல்லு நீ சொல்லு பாய் பாய் சொல்லு பாய் தந்து சொல்லு Bye bye. Hey, bye, Silda. Bye, Silda.